வணக்கம் மாணவ செல்வங்களே, விரிவானம் பகுதியில் கிழவனும் கடலும் என்ற தலைப்பில் உள்ள ஒரு படக்கதையை பார்க்க போகிறோம். நுழையும் முன் பாருங்கள், மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றியை பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வியடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன்பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா? கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர். சரியா, கிழவனும் கடலுங்கிற ஒரு ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க. அந்த கதையை சுருக்கி நமக்கு இங்கே படக்கதையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆங்கில புதினம் 1954 நோபல் பரிசு பெற்ற ஒரு நூல். இதன் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இந்த கதையின் நாயகன் சாண்டியாகோ, வயது முதிர்ந்த மீனவர். அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன்பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. என்ன, இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தான் இந்த கதை சொல்லுது. இந்த கதையில் 2 வர்றாங்க. ஒருவர் வயது முதிர்ந்த மீனவர், அவர் பேர் சாண்டியாகோ. அவர் தான் இந்த கதையின் நாயகன். சரியா, இப்போ 84 அவர் கடலுக்கு போயிட்டுருக்கிறாரு. அவரோட ஒரு சிறுவனும் வர்றான். அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக அவர் கூட வர்றான். அவன் பெயர் மனோலின். அவனுடைய பெற்றோர் அவனை மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளட்டும் சொல்லி இந்த சாண்டியாகோ என்ற அந்த முதிர்ந்த மீனவரோடு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் 40 மீனே கிடைக்கல. உடனே அந்த மனோலினுடைய பெற்றோர் அவனை வேறு ஒரு படகிற்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ இவர் தனியாகவே தான் மீன் பிடிக்க போகிறாரு. அன்று 85 கடலுக்கு போகிறார். கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும். எப்படியாவது நான் மீன் பிடிச்சிட்டு தான் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தூண்டிலிட்டு காத்திருக்கிறார். தனியாக வந்திருக்கக்கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குளத்துலலாம் மீன் பிடிக்கிறாங்கல்ல, அப்போ பார்த்துருக்கீங்களா? தூண்டில் ஒரு முள் வச்சுருப்பாங்க. அந்த முள்ளில் ஒரு புழுவையோ அல்லது ஒரு குட்டி மீனையோ மாட்டி வச்சு தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ அந்த புழுவையோ அந்த மீனையோ சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய பெரிய மீன்களை பிடிப்பாங்க. அது குளத்தில். இப்போ இவர் கடலில் மீன் பிடிக்க வந்திருக்கிறாரு. அதனால் ஒரு குட்டி மீன், சூறை மீனை எடுத்து அந்த முள்ளில் மாட்டி தூண்டில் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு காத்து இருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறார். சரியா, மீன் வந்து எதாவது மாட்டட்டும் பெரிய மீன் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் காலை, இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன். ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும், இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. என்ன, எவ்வளோ ஒரு முயற்சி அவருக்கு பாருங்கள். ஒரு மீன் கூட சிக்கலை. இரவு முழுவதும் கடலே உட்கார்ந்துருக்கிறேன், படகுலே உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் நான் மீன் இல்லாமல் கரைக்கு திரும்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு உறுதியோடு உட்கார்ந்துருக்கிறார். நண்பகல், மதியமாயிடுச்சு. தூண்டில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டில் கயிறை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே. ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. தூண்டில் கயிறு லேசாக மதியம்தான் அசையுது. ஏதோ ஒரு மீன் வந்து மாட்டியிருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறார். வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, அப்போது தானே நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, அப்படித்தான் வா. என்ன, மீன் கூட பேசுகிறார். தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் கூட பேசுகிறார்.
சூறை மீன்னா ஒரு சின்ன மீன், சின்ன மீன் வகையை சார்ந்தது, சரியா? அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, வா உனக்காகத்தான் நான் சூறை மீனை மாட்டி வச்சுருக்குறேன், நீ சீக்கிரம் வந்து அந்த மீனை கடி, அப்போ தான் நீ என்கிட்ட வந்து மாட்டுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தூண்டிலில் மீன் சிக்கி கொள்கிறது. என்ன, அப்போது தூண்டிலில் ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. தூண்டிலை வேகமாக இழுக்கிறதே, நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும், வேகமாக இழுக்குது, அப்போ இது பெரிய மீனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார், முடியவில்லை. ஏன்னா மீனை படகுக்குள்ளே இழுக்க முயற்சிக்கிறாரு, முடியலை. ஏன்னா அது இவரை இழுக்குது. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா அப்படின்னு சொல்லி அவர் மீன்கிட்ட சொல்கிறார். ஏன் இப்படி வேகமாக இழுக்கிற, என்னையும் உள்ளே தள்ளணும்னு நினைக்கிறியா கடலுக்குள்ளே அப்படின்னு சொல்லி. மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது, மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறதே. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்து தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என்ன, மேலேயும் வரமாட்டேக்கிற, ஆழத்துக்குள்ளேயும் போக மாட்டேக்கிற, ஆனால் படகை எங்கேயோ இழுத்துக்கிட்டே போறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மீனோட பேசுகிறார். மாலை நேரம், பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறதே. ஆட்டம் காட்டுகிறதுன்னு என்ன அர்த்தம், ஏமாற்றிக்கிட்டே மேலே வராமல் ஏமாற்றிக்கிட்டே மேலே வர்றதும் உள்ளே போகிறதுமா இருக்குது. இவருக்கு பசி அதிகமாகிடுச்சு, அதனால் சோர்வாக இருக்குது. மதியம் சிக்கின மீன், நண்பகலில் சிக்கின மீன், 4 மணி நேரமாக ஒரே போராட்டமாக இருக்குது. மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடிய களைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணை இருந்து விட்டார். அப்படி தூங்குறாரு. மீனும் அசைவில்லாமல் இருக்குது, இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டியாகோவின் உறக்கம் கலைகிறது. சாண்டியாகோவின் உறக்கம் கலையுது. ஏன்னா மீன் திருப்பியும் இழுக்க ஆரம்பிச்சிட்டு, ஓ இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ, இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படித்தான், ஆகட்டும், மேலே வா, இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய மீன் படத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் சிக்கியிருக்குது. இன்றைக்கி என்கிட்டருந்து நீ தப்பிக்க முடியாது, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னை எப்படினாலும் படகுல இழுத்து போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதல் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. ஆகா, தூண்டிலில் மாட்டியது நீதானா, இப்போது தான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடே அப்பா, எவ்வளவு பெரிய மீன், இப்போ தான் மேலே துள்ளி குதிக்குது, பார்த்தா பெரிய மீனாக இருக்குது, இவ்வளவு பெரிய மீனா அப்படின்னு சொல்லி சாண்டியாகோ நினைக்கிறாரு. மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது. அப்படி சுற்றி சுற்றி வருது, தூண்டிலில் மாட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது படகை. ஏ மீனே, படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய், நில் நில், என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மீண்டும் மேலே வருகிறாயா, விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறார். எப்படினாலும் உன்னை நான் என்ன செஞ்சிருவேன், பிடிச்சே தீருவேன். நீ என்னைய என்ன செய்கிற, அப்படி தண்ணிக்குள்ளே தள்ளிவிடலான்னு பார்க்குற, என்றது தப்பிச்சிடலான்னு பார்க்குற, ஆனால் நான் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிறார். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி துள்ளுகிறாய் அப்படின்னு கேட்குறார். ஏன் இப்படி துள்ளி துள்ளி வர்ற, நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, ஏன் இப்படி ஒரு போராட்டம் பண்ணுறேன் என்னோட அப்படின்னு சொல்லி கேட்குறார். உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள நீ போராடுகிறாய், நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று, நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய். ஏன்னா இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, நீ உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடுற, நான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம், மீன் பிடிக்கணுங்கிற அந்த லட்சியத்துக்காக போராடுறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று, நீ உயிரோடு இருப்ப அல்லது நான் என்ன செய்வேன், உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மீன் படகுக்கு அருகில் மேலெலும்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். கையில் ஒரு ஈட்டி வச்சுருந்ததை வச்சு குத்துறார். இறுதியாக உன்னை கொன்று விட்டேன், இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது. கயிறுகளால் சுருக்குகள் போட வேண்டும், கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும் அப்படிங்கிறார். கயிறில் நல்லா சுருக்கு போட்டு இந்த மீனை கட்டி படகுக்குள்ளே போடணும். எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள், பார்த்தீர்களா, வலையில்லாமல் எவ்வளவு பெரிய மீனை,
இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்ததுண்டா? விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறார். நான் எப்படி விடாமுயற்சியோடு வந்து இரவு வந்து ஒரு மறுநாள் இரவு வரைக்கும் நின்று அந்த மீனை பிடிச்சிட்டார். எவ்வளோ ஒரு விடாமுயற்சி! நாமளும் அப்படி தான், ஏதாவது ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா விடாமுயற்சியோடு போராடணும். சாண்டியாகோ மாதிரி என்ன, மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். படகுக்குள்ளே போட முடியல, ஏன்னா படகை விட நீளமாக இருக்குது. அதனால் பக்கவாட்டில் கயிறு வச்சு கட்டுறாரு, சைடில் கட்டுறாரு. அப்போது படகை நோக்கி சுறா மீன் வருகிறது. இப்போ என்ன செய்யுது? சுறா மீன் வருது படகை நோக்கி. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய்? என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சுறா மீனை ஈட்டி வச்சு குத்த பார்க்குறாரு. மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. ஒரு மீன் வந்தது குத்திட்டாரு, அடுத்து இன்னும் நிறைய சுறா மீன்கள் வருது. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிக்கொடுத்து விட மாட்டேன். சுறா மீன்கள்லாம் எதுக்கு வருது? இவர் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீனை சாப்பிட்றதுக்காக வருது. சாண்டியாகோ சுறா மீன்களை வீழ்த்துகிறார். சுறா மீனை குத்தி 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 போடுறாரு. அங்கே பாருங்கள், படத்தில் நிறைய மீன்கள் இறந்து கிடக்குது. என்ன ஒரு போராட்டம்! அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி போகட்டும், உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். என்ன ஒரு போராட்டம்! இத்தனை மீன்களோட சண்டை போட்டு நான் பிடித்த மீனை கரைக்கு கொண்டு போக வேண்டியிருக்குது. சுறா மீன்கள்லாம் வந்து நான் பிடித்த மீன் சாப்பிட வந்துருச்சே. இதெல்லாம் மனோலின் பார்த்துருந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் மனோலினுக்கு. என்ன, சரி இதை போய் அவன்கிட்ட சொல்லணும் நடந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு படகுக்கு படகை என்ன செய்கிறாரு, கரைக்கு ஓட்டிகிட்டு வர்றார். ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன், மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி படகை இழுத்து கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கரையில் படகை இழுத்து கட்டிட்டார். என்ன இது, சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளனவா? பார்க்குறாரு, எலும்பு மட்டும்தான் இருக்குது, மீதி உள்ள சதைப்பகுதியை பூரத்தையும் என்ன செஞ்சிச்சு, இந்த சுறா மீன்கள்லாம் சாப்பிட்டுச்சு. இப்போ தலையும் எலும்பும் தான் இருக்குது. படகோடு இருந்த மீனை பார்க்கிறார். இப்படி ஆயிடுச்சே, எலும்பு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு வீட்டில். சாண்டியாகோவை காண மனோலின் வருகிறான். தாத்தா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மனோலின். அடையப்பா, எவ்வளவு பெரிய மீன் இது! மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தான் அப்படின்னு சொல்லி வீரன் தாத்தா நீ அப்படின்னு சொல்கிறான். மனோலின், நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா? கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனோலின், நான் பிடித்த மீனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே, ஆமாம் தாத்தா, எவ்வளோ பெரிய மீன், நீ மீன் பிடிக்கிறதுல பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை புகழ்கிறான். அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே. இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி மனோலின் சொல்கிறான். என்ன, அப்போ என்ன சொல்கிறான், உன்னுடைய திறமையும் விடாமுயற்சியும் உனக்கு வெற்றியை பெற்று தந்து விட்டது. உன்னை யாரும் இனிமே உன்னால் மீன் பிடிக்க தெரியாது, உனக்கு மீன் பிடிக்க வராதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. நீ அவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கிற தாத்தா, உன்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிடணும். இனி நான் உன்னோட தான் தாத்தா வருவேன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி மனோலின் சொல்கிறான். எப்படி பார்த்தீங்களா, அப்போ விடாமுயற்சியும் திறமையும் இருந்தால் எந்த ஒரு துறையிலையும் நாம் என்ன செஞ்சிடலாம், வெற்றி பெற்று விடலாம். ஆனால் நம்ம விடாமுயற்சியோடு போராடணும். படிக்கும்போது கூட விடாமுயற்சியோடு நீங்கள் படித்தீங்கன்னா நிறைய மதிப்பெண்களை பெற்று நாம் வெற்றி பெறலாம். என்னம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி.